இஸ்லாம் நிச்சயமாக தீவிரவாதத்தை தான் பரப்பியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக குர்ஆனுடைய 22 அத்தியாயத்துடைய 39 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தான் முதலாவது முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் உங்க உன்னிடத்திலே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். எப்படி? யாரிடத்திலே? ருஸ்து மிகப்பெரிய மன்னனிடத்திலே பேசுகிறார். நாங்கள் ஒரு கூட்டத்தார்கள், அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்து உன்னிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களிடத்திலே மண்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டிய நாங்கள் வந்த கூட்டத்தார்கள். இப்பொழுது உன்னை அழைக்கிறோம், எங்கள் மார்க்கத்தின் பக்கம் நீ வந்துவிடு. சொன்ன உடனே அந்த மன்னன் கேட்கிறான், செய்யாவிட்டால், பராவிட்டால் என்ன செய்வீர்கள்? எங்களுடைய தூதர் 3 உனக்கு அவகாசம் தருவார். எங்களுடைய தூதர் 3 உனக்கு அவகாசம் தருவார். 3 ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் எங்களுக்கு நீ கப்பம் கட்டி எங்களினுடைய ஆட்சியை நீ சேர்த்துக்கொள். ஜிசியா என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆட்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும். யாரை பார்த்து சொன்னது? குஃபாரை பார்த்து ஒரு முஸ்லிம் சமூகம் சொன்னது, நீ எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் குஃபாரிடத்திலே எங்களுக்கு உதவியை தா என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யாரிடத்திலே ஜிஸ்யாவை யார் வாங்க வேண்டும்? யாருக்கு யார் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? எந்த சமூகம் இது? ரிபை இப்னு ஆமிர் என்ற ஒரு தோழர், தனிப்பட்ட மனிதர், மேலாடை இல்லாத மனிதர், உடுத்துவதற்கு கிழிந்த சாக்கை உடுத்த மனிதர், கோவேரி கழுதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகப்பெரிய 1000 பழமையான ரோம பாரசீகத்து ரோமனினுடைய தலைவரை பார்த்து பேசுகிறார், நீ எனக்கு கப்பம் கட்டு. பயம் வந்து விடுகிறது. செய்யாவிட்டால், கப்பம் கட்டாவிட்டால், உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வாளை எடுக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். யுத்தத்துக்கான அனுமதியை அந்த வசனம் கொடுக்கிறது பார்க்கிறோம். 22 அத்தியாயத்தினுடைய 39 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், போர் தொடுக்கப்பட்டோர் அநீதி இழைக்கப்பட்டுள்ளனர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு போர் செய்ய அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனம் இறங்கு. இந்த வசனம் எப்ப இறங்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹஜரத் முகமது அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற உடனே அங்க இருக்கிற சில அன்சாரிகளுடைய ஆதரவு கிடைத்த உடனே இந்த வசனம் இறங்குகிறது. முதலாவது நாம் அன்பு சகோதரர்களை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனம் இறங்கின பொழுது ஹஜரத் முகமது அவர்கள் ஒரு பெரிய அரசராகவோ அல்லது ஒரு ஊரினுடைய தலைவராகவோ அவர் இருக்கவில்லை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த வசனம் இறங்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமாக யாத்ரி என்கிற அந்த மதீனா நகரம் ஒரு யூதர்களுடைய நகரம் என்பது இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்ட உண்மை. அந்த யூதர்களுடைய ஒரு நகரத்திலே தான் இந்த அன்சாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அன்சாரிகளுடைய தயவிலே தான் அந்த யூத நகரத்துக்கு போன ஹஜரத் முகமது அவர்கள் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், அவருக்கு இருந்த அந்த ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு மதினா என்கிற யூத நகரத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழுவாகத்தான் ஹஜரத் முகமது அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறார், அநீதி அழைக்கப்பட்டவர்கள் போர் செய்யலாம் என்று சொல்லி. அப்ப இங்கே போர் என்பது இது ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு, அவர்களாக விரும்பி போய் சண்டை போடுகிற ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த போர் என்று சொல்ல வார்த்தையை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இதை வந்து ஏதோ ஒரு பெரிய யுத்தம் என்றும், இதை வந்து பெரிய நாட்டுக்கு நாட்டுக்கு நடக்கிற யுத்தம் போலவும், அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி ஒரு கதைகளை புனைவதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையானதல்ல, முழுக்க முழுக்க பொய்யை தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனி மனிதர்களாக சில குழுக்களாக ஆட்களை சேர்த்துக் கொண்டு அவர்கள் யார் அவர்களுக்கு அநீதி இழைத்தார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நிபந்தனை இல்லாத போர்களை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல்களை தான் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் உணர முடிகிறது. அதனால் இந்த குர்ஆன் வசனமானது
நிச்சயமாக அது தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஹஜரத் முகமது அவர்கள் முதலாவது இந்த போர் வசனம் இறங்கின பிறகு அவர் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அவரோடு கூட இருந்த அந்த அன்சாரிகளை வைத்து அல்லது முஜாஹிர்களை வைத்து 30 பேராக 40 பேராக 50 பேராக ஆட்களை அனுப்பி அவர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், 8 இடங்களில் ஏறக்குறைய 8 இடங்களில் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது. சைஃபுல் ஃபஹர், ராஃபிக், கரார், அவ்பா, புவாத், சஃபான், துல்ஹைர், நக்லா போன்ற 8 இடங்களிலே வியாபார கூட்டத்தை கொள்ளையடிக்கும்படியாக, வியாபார கூட்டத்தை கொள்ளையடித்து அவர்களிடத்திலிருந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளும்படியாகத்தான் தன்னுடைய தன்னோடு கூட இருந்த அந்த நபர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிற உண்மை என்பதை மறுக்க முடியாது சகோதரர்களே. அப்ப ஏன்னா முதல்ல வியாபார கூட்டத்தை அவர்களை தடை செய்து அவர்களை தடுத்து அவர்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வது என்றால், இதை கொள்ளக்கூட்டம் என்று சொல்லாமல் அல்லது கொள்ளையடித்தல் என்று சொல்லாமல் இதுக்கு வேற என்ன பெயர் சொல்ல முடியும்? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ வரலாறுகளை தெளிவாக மறைத்து பொய்யை பிரசங்கிக்கும்படி அல்லது பொய்களை மக்கள் மத்தியிலே சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இஸ்லாம் அது வந்து ஏதோ ஒரு இனிமையான மார்க்கம் போலவும் அது ஒரு அழகாக பிரசங்கிக்கப்பட்டு அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போலவும் அவர்கள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு போலியான ஒரு தோற்றம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இஸ்லாம் ஆரம்ப காலங்களிலே முதல் 10 வருஷத்தில் இஸ்லாமுடைய அந்த தொகை என்றால் வெறும் 70 பேர்கள் தான். வெறும் 70 பேர் 80 பேர் முக குறிய அளவில் தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி இருந்தது. மக்காவிலிருந்து மதினா சென்றதுக்கு பிறகு அங்கிருந்த அன்சாரிகள் இங்கே ஹஜரத் முகமது அவர்களோடு கூட பையத் செய்து கொண்டார்கள், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் ஆனார்கள். கொஞ்சம் கூட்டம் சேர ஆரம்பித்தோன்னு யுத்தங்கள் ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பித்தவுடன் போர் வசனங்கள் இறங்கப்பட்டது என்று சொன்னவுடன் இதற்கு பிறகு எல்லாமே போர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவினது. எங்கெல்லாம் அங்கே இவர்கள் போர் செய்து அங்கே ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், அவரை கட்டாய மதமாற்றத்துக்குள்ளாக தள்ளினார்கள் என்பது அறிய முடிகிறது. அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆழ்ந்த பகுதியிலே அங்கே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் ஜிஸ்யா என்ற வரியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இஸ்லாமுடைய ஒரு மிகப்பெரிய கட்டளையாக இருந்திருக்கிறது என்பது அவருடைய குரானுடைய வசனங்கள்ல இருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் இழிவடைந்து ஜிஸ்யா வரியை கொடுக்கிற வரைக்கும் அவர்களோடு கூட போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்படியான அன்பிக்கணிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் இவர்கள் சொல்லுகிறது போல இஸ்லாம் ஏதோ பிரச்சாரம் செய்து பரவினதாக இவர்கள் சொல்லுகிறது மிகப்பெரிய பொய் என்பதை நாம வரலாற்று குரானுடைய ஹதீசுடைய வரலாற்று ஆதாரங்கள் நாம் நிரூபிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் உங்களுக்கு ஒரு அழகான ஆதாரத்தை நாம் காட்ட முடியும். ஹஜரத் முகமது அவர்கள் தங்களுடைய ஆளுகை ஸ்திரப்பட்டவுடன் பக்கத்து நாடுகளுக்கு எழுதின 7 கடிதங்கள் இன்றைக்கு இணையதளங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த 7 கடிதங்கள்ல குறிப்பாக சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அபிசீனிய மன்னருக்கு அவர் எழுதிய கடிதத்திலே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாய், ஏற்றுக்கொள், ஈடேற்றம் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து மன்னருக்கு அவர் எழுதிய கடிதத்திலே, இஸ்லாமை ஏற்றுக்கொள்க, ஈடேற்றம் அடைவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மன்னருக்கு அவர் எழுதும் பொழுது, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம் நாட்டு மன்னருக்கு அவர் எழுதிய கடிதத்திலே, இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் அடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யமமா நாட்டு அரசருக்கு அவர் எழுதின அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது, குதிரையும் ஒட்டகமும் எதுவரைக்கு செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் வெற்றி பெறும், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள், உங்களுக்கு கீழுள்ள பகுதிகள் எல்லாம் உங்களுக்கே தந்து விடுகிறேன். இது ஒரு மிரட்டல். என்ன என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்தில் இருக்கிற பகுதிகளை உங்களிடத்தில் விட்டு விடுவோம், இல்லை என்று சொன்னால் உங்களை போர் செய்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பதுதான் இந்த காரியமாக இருக்கு. இது இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தின் மூலம் பரப்பப்பட்டது, இது வந்து வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரமாகத்தான் இது இருக்கிறது. இது மட்டுமல்ல சகோதரர்களே, சிரியா நாட்டு மன்னருக்கு ஹஜரத் முகமது எழுதிய அந்த வாக்கியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் வாசிக்கிறேன். பாருங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் முகமது ஹாரிஸ் இப்னு அபு ஷமீருக்கு எழுதிய இது, நேர்வழியை பின்பற்றி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு ஈடு
முன்னேற்றம் உண்டாகட்டும். தனக்கு இணை துணை இல்லாத ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனையே நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன். அப்படி செய்தால் உங்கள் ஆட்சி உங்களிடமே நிலைத்திருக்கும். அசத் இப்னு குசைமா கிளையைச் சேர்ந்த ஹுஜா இப்னு வஹாப் இக்கடிதத்தை எடுத்து சென்றார். இவர் ஹாரிசாவிடம் கடிதத்தை ஒப்படைத்த போது அதை தூக்கி எறிந்துவிட்டு, என்னிடமிருந்து என் ஆட்சியை யாரால் பிடுங்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அவரிடம் புறப்படுகின்ற கர்ஜித்தான். அவன் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, ஓமன் நாட்டு அரசருக்கு அவர் எழுதிய கடிதம், நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களையே நான் ஆட்சியாளராக ஆக்கிவிடுவேன். நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நிச்சயம் உங்கள் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்பதில் சந்தேகமில்லை. எனது வீரர்கள் உமது நாட்டிற்கு வெகு விரைவில் வந்திறங்குகிறார்கள் என்று நபித்துவம் உங்களது ஆட்சியை வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அன்பான சகோதரர்களே, ஒரு இவர் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பக்கத்து நாடுகளுக்கு கடிதம் எழுகிறார். வாலின்றாக பக்கத்து நாடுகளுக்கு இவராக கடிதம் எழுதுகிறார், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், அப்படியானால் உன்னுடைய ஆட்சி உன்னிடத்தில் இருக்கும், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய ஆட்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது வன்முறையின் மூலம் பரப்பப்பட்டதா அல்லது இது வந்து பிரச்சாரத்தின் மூலம் பரப்பப்பட்டதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள், இன்றைக்கு தீவிரவாதம் என்பது இஸ்லாம் சொல்லவில்லை, நாம் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை, ஆனால் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லுகிறோம். இஸ்லாமிய புத்தகங்கள் அதாவது குர்ஆனும் ஹதீஸும் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்பதுதான் நாம உண்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு இது போன்ற பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்பது நிச்சயமாக முடியாது என்பதை நாம தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கூட பிறந்த சகோதரர்களை கொடுக்க மாட்டார், செயல் புகார் அனுசரிப்பார். என்ன செய்தார்கள்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபையும் ஒரு அன்சாரி தோழரையும் ரசூலுல்லாஹ் தோழலாக அனுப்பினார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு யாரும் இல்ல, வீட்டுக்கு வராரு, அவரு சகோதரர் சொல்றாரு, என்ன ஈமானிய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் அல்ல, அவர் குடும்பத்தை தியாகம் செய்தார், எப்படிப்பட்ட குடும்பத்தை அல்லாஹ் கொடுக்கறான் பாருங்க, எனக்கு இத்தனை இத்தனை சொத்து இருக்கு, பாதியை நீ வச்சுக்க சரி, எனக்கு இத்தனை இத்தனை தோட்டம் இருக்கு, இத பாதியை நீ வச்சுக்க சரி, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாள், ரெண்டையும் நிப்பாட்டுகிறேன், உனக்கு யாரை பிடிக்கும் என்று சொல், நான் அவளை தலாக் விடுகிறேன், அவளை நீ கட்டிக்கொள். உடன் பிறந்த சகோதரன் சொல்வானா? சுபஹானல்லாஹ், இதுதான் தியாகம்.